நலத்திட்டங்களுக்கு கருணாநிதியின் பெயரை வைக்காமல் வேறு யார் பெயரை வைப்பது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தந்தையின் அடையாளத்தை வைத்து பதவி பெறுவதெல்லாம் திறமை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கலைஞருடைய பிள்ளையாக மட்டுமல்ல, கலைஞருடைய தொண்டனாகவும் இதை நான் பெருமையாக சொல்கிறேன். எங்கள் தலைவர் பேரால தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றினதில் நான் பெருமிதப்படுகிறேன். சட்டப்பேரவை தேர்தலில் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க அதிமுக தயார். பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். பொறுத்தவரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியமுள்ள இந்த அரசை மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தஞ்சை பெரிய கோயிலுக்குள் ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்க வேண்டும். 1039வது சதய விழாவில் கவிஞர் வைரமுத்து கோரிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருடன் சென்ற வாகனங்கள் மீது தாக்குதல், 3 பேர் காயம், காவல்துறையினர் விசாரணை. சிறந்த நடிப்பாற்றல் கொண்டவராக டெல்லி கணேஷ் திகழ்ந்தார் என பிரதமர் மோடி புகழாரம். திரையுலகில் நீண்டகாலம் நிலைத்து நிற்கும் கதாபாத்திரங்களில் நடித்தவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். அமெரிக்காவை கண்டு அச்சப்படும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இல்லை, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. கேரளாவில் பிரியங்கா காந்தி பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் மோதல், காங்கிரஸ் கட்சியினர் சிஆர்பிஎஃப் வீரர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. பாகிஸ்தான் பிரிவினைவாதி அர்ஷிப் சிங் கில் கனடாவில் கைது. டைகர் போர்ஸ் என்கிற தீவிரவாத அமைப்பின் தலைவனாக செயல்பட்டு வந்ததாக தகவல். ஒரே வாரத்தில் டிரம்புடன் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்திய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. காசா போர், ஈரான் நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை. முதலாம் உலக போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்ச்சி, கான்பூரை கவர்ந்த ராணுவ அணிவகுப்பு மற்றும் இசை மழை. இந்திய அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி, தென்னாப்பிரிக்க அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி.